ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக அதோட ரொம்ப டேஸ்டியான ரெசிபி பார்க்க போகிறோம். வாயில் வச்சது கரையக்கூடிய இந்த லட்டு ரெசிபி. நம்ம காராமணி பருப்பு பாசிப்பருப்பும் வச்சு இப்போ செய்ய போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் சுவைத்தடாத புதிய சுவையில் இருக்கும். வாங்க, இந்த ரெசிபி இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ வாங்க, இந்த லட்டு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் ஒரு கப் பாசிப்பருப்பு சேர்க்குறேங்க. தோலோட சுத்தமான பாசிப்பருப்புங்க. கல் மண் எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து சேர்த்துக்குங்க. இதை லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். நம்ம போடும்போது நல்லா க்ரீனாக இருந்தது, இப்போ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான அளவு. அதே போல் லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுத்து எடுக்கணும் நம்ம. இப்போ பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வறுத்து வச்சிருந்த பாசிப்பருப்பை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். அதே கடாயில் 1 கப் காராமணி பருப்பு சேர்க்குறேன். இது நம்ம நரி பருப்புன்னு சொல்லுவாங்க, இல்லை காராமணி பருப்பு, எது வேணாலும் வச்சுக்கலாம். இது போல் பருப்பையும் நல்லா கல் மண் இல்லாமல் சுத்தம் பண்ணி எடுத்து அதையும் சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. பார்க்கும்போது நமக்கு தெரியுது பாருங்கள், கலர் நல்லா வாசனமும் வரும், கலரும் கொஞ்சம் மாறி இருக்கும் ப்ரௌன் கலரில். அவ்வளோதான். இதையும் பாசிப்பருப்பு கூட சேர்த்து ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம ஆற வச்ச பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லா பருப்பும் சேர்த்ததுக்கப்புறம் வாசனைக்கு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த அளவுக்கு தான் நமக்கு ரொம்பவும் நைஸாக அரைப்படாது, கொஞ்சம் குறை குறப்பு தன்மையோடு தான் இருக்கும். இப்போ இதோட நான் ஸ்வீட்டுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு நான் 2 கப் வெல்லம் சேர்க்குறேன். நீங்கள் ஒயிட் சுகரை தவிர்த்துடுங்க, அதுக்கு பதில் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் சேர்த்துக்கலாம். 2 கப் வெல்லம் சேர்த்து இதையும் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வெல்லம் தனியாக தண்ணியிலலாம் சேர்க்கலவே, இதோட சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன். இது போல் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சுவையும் நல்லாயிருக்கும். இப்போ வெல்லம் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இருக்கட்டும். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் கொஞ்சமாக முந்திரியும் பாதாமும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி பாதாம் வறுபட்டதுக்கப்புறம் இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் பருப்பு அளந்து எடுத்தோமோ அந்த கப்பில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பருப்பு பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்ம வெல்லமும் இந்த பருப்பையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நமக்கு ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா கெட்டியாயிடும். அடுப்பை சிம்மில் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா கெட்டியாயிடுச்சுங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இதோட 2-3 ஸ்பூனுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்க்குறேன். 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. நம்மளுடைய பருப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம பருப்பு உருண்டைன்னு சொல்லலாம், இல்லை பருப்பு லட்டுன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுடலாம். நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஆற விட்டுடுங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு உருண்டை பிடிக்க கரெக்டான அளவில் வரும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதே போல் எல்லா உருண்டைகளையும் பிடித்து எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பருப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக டெக்கரேஷனுக்கு நான் முந்திரி வச்சுருக்கேன் மேலே. நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக நல்லா சூப்பராக வந்திருக்கு.
பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க வாயில வச்சதும் கரஞ்சிடும் இது குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடலாம் அதோட நம்ம பருப்பு தோளோட நம்ம சேர்த்துறோம் அந்த தோளோட சேர்த்து சாப்பிடும்போது நிறைய சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா फ्रेंड्स இது செஞ்சு பாருங்க ஒன்னு சாப்பிட்டாலே நமக்கு வயிறு அடைஞ்ச மாதிரி இருக்கும் நீங்க weight loss பண்றவங்க கூட இத சாப்பிடலாம் அடிக்கடி வாரத்துக்கு 2 3 வாட்டி செஞ்சு கொடுங்க அதோட நம்ம ரொம்ப ஹெல்தியாவும் செஞ்சிருக்கோம் white sugar தவிர்த்துட்டு வெல்லம் தான் சேர்த்திருக்கோம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்பவும் பிடிச்சிருந்தா फ्रेंड्सோட ஷேர் பண்ணுங்க இது போல புதுமையான வீடியோக்கு நம்ம சேனலை subscribe பண்ணி வெச்சிடுங்க கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்க அதுல ஆல் இன் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் தேங்க்யூ